Hello friends, welcome back to Business Mind Wolf. And today's video Nifty levels and Bank Nifty levels நாளைக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். And வந்து இன்னைக்கு crash ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்றது பார்க்கலாம். So sorry, crash means இன்னைக்கு உடைஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தால் இந்த முன்னாடி போய் பாருங்கள். ஸோ நம்ம சொல்கிற மாதிரியே ஒரு கிட்டத்தட்ட அதே மாதிரி நடக்கும். பார்க்கலன்னா போயிட்டு அதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் பாருங்கள். ஸோ என்னோடய வீடியோஸை பார்க்குற எல்லாருக்குமே, சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், இஃப் ஹேவ் எனி டவுட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர் அட்வைசர், இது வந்து ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா April 19 எஃப்ஐஐ கேஷ் வந்து எஃப்ஐஐ கேஷ் மார்க்கெட்டில் 1633 crore கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருந்தாங்க. ஸோ எஃப்ஐஐனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ எஃப்ஐஐ வந்து யாருன்னா மொமெண்டம் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 1633 crore வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 20-30 கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவும் அண்ட் 29 கம்பெனிஸ் வந்து டிக்ளைனாகவும் இருந்தது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். இந்த சார்ட் வந்து நேற்றும் நம்ம சேனலில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ பாருங்கள், இந்த லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெசிஸ்டன்ட் லைன் சொல்கிறேன், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ கை வைக்கிற இடம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ட் லைன். ஸோ எவ்வளோ 14,200-250. ஸோ இந்த ரேஞ்ச் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெசிஸ்டண்ட்டாக சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இது உடஞ்சது அப்படின்னா நியர்லி இங்கே பாருங்கள் இந்த ரேஞ்ச் கன்ஃபார்மாக வரும். எவ்வளோ அப்படின்னா 13,600 கிட்ட தாராளமாக வரும். அதுக்கு மேலே போச்சுன்னா 13,200. ஸோ நியர்லி 1000 points வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோனா வைரஸ் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பரவுது. ஸோ பெங்களூர் கர்நாடகாலையும் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் போகிறதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நாட் ஓன்லி இன் கர்நாடகா, அதர் ஸ்டேட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி டெல்லி அண்ட் உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து ஸ்டேட்ஸ் வந்து ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ பி கேர்ஃபுல் இன் ட்ரேடிங், பிகாஸ் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இது ஸோ மச் வாலடைல். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா அப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேப் ஆஃபில் ஓப்பன் ஆகிட்டு பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிட்டு அகைன் வந்து நெகட்டிவில் தான் வந்து முடிஞ்சுது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப குரூஷியலான பாயிண்ட். இஃப் இட் பிரேக்ஸ், இது பிரேக் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 1000 points கீழே தான் கண்டிப்பாக உடையும். ஸோ இது நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போ எந்த மாதிரி செக்டரில் போயிட்டு ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். ஸோ ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ரெண்டு தான், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மா செக்டர். ஸோ ரெண்டுத்துலேயுமே பண்ணலாம். அண்ட் இன்னொன்று வந்து இப்போது ரீசெண்டாக வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கிறது வந்து ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து ரொம்ப டிமாண்டில் இருக்கிறதுனால ஆக்சிஜனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு அந்த ரிலேட்டட் கம்பெனிஸை பற்றியும் சொல்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். அண்ட் வந்து ஸோ இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் த ப்ரைஸ் ஆஃப் அலுமினியம் இன்காட்ஸ். ஸோ அலுமினியம் இன்காட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 3,250 rupees கிட்டே வந்து பர் டன்னுக்கு வந்து குறைகிறதா சொல்லியிருக்காங்க. நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 2% வந்து குறையிறதா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நெகட்டிவ் ஃபார் ஹிண்டால்கோ. ப்ரைஸ் குறைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெவன்யூ குறையும். ஸோ ரெவன்யூ குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் குறையும். ஸோ அதனால் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறேன். வேதேந்தாவும் சிமிலர். ஸோ வேதேந்தா அண்ட் ஹிண்டால்கோ எல்லாமே மெட்டல் ரிலேட்டட் கம்பெனிஸ், ஸோ மெட்டல் ஸ்டாக்ஸ். ஸோ வேதேந்தா வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 3,000 rupees வந்து பர் டன்னுக்கு குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபாலோஸ் பை த ப்ரைஸ் ஐக் 7,000 rupees டேக்கன் பை டே இயர்லி. ஸோ இதுக்கு முன்னாடி 7,000 ரூபாய் ஏற்றிட்டு இப்போ 3,000 ரூபாய் குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் நெகட்டிவ் ஃபார் வேதேந்தா. அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து ரெஜிஸ்டர் கேஸ் அகேன்ஸ்ட் பேங்க் ஆஃப் பரோடா அஃபீஷியல்ஸ். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு இருக்குது. ஸோ அர்பன் ஷெல்டர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதில் அல்ஜிட் மிஸ் அப்ரோச். ஸோ அதில் ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நெகட்டிவ் ஃபார் பேங்க் ஆஃப் பரோடா. அண்ட் டாட்டா ஸ்டீல், டாட்டா ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ரத்தன் டாட்டா மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பேர் இருக்கும் அவருக்கு, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்கான டைம்ஸில் 300 tons மெடிக்கல் ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஃப்ரீயாக சப்ளை பண்ணுறதா சொல்லியிருக்கிறாரு ஃபார் COVID-19 பேஷண்ட்ஸ். ஸோ ஒன் ஆஃப் த வெரி குட் மேன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வந்து டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் லிபரைஸ்ட் அண்ட் ஆக்சலரேட்டட் ஃபேஸ் ஆஃப்
COVID-19 வேக்சினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் லிபரைஸ்டாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ரெட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் 3 ட்ரையலுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க. அண்ட் May 1 18 ஏஜுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே வேக்சினேஷன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிட்டு நெகட்டிவாக முடிஞ்சது. அண்டு இன்றைக்கி நம்ம நாளைக்கு வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரே ஒரு ஸ்டாக் சொல்கிறேன், லிண்டே இந்தியா. ஸோ ஆக்சிஜன் சப்ளையர். ஸோ அவங்க வந்து அது மட்டும் இல்லை, ஐ டெலிவரி ஸ்கேன்ஸில் இருக்குது. ஸோ ஐ டெலிவரி பர்சன்டேஜும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. சோலார் ஆக்டிவ் ஃபார்மா சயின்ஸ், லிண்டே இந்தியா, கல்பாட்ரு பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் அட்டுல். ஸோ இதெல்லாம் வந்து ஐ டெலிவரி பர்சன்டேஜ். அண்ட் ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஸோ ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் இதில் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னதுனால ஃபைசர் அண்ட் HDFC லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஏ ஸ்மால் ஃபைனான்ஸ் பவர் கிட் கார்டு. ஸோ இதுதான் நம்ம வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் கைஸ்.